இந்த புலி ஒரு லிஃப்ட்டுக்குள்ள போறது. அதுக்குள்ள இருந்த ஒரு குழந்தை அந்த புலியை கையை நீட்டி தொட பாக்குது. பதிலுக்கு அந்த புலியும் அதோடைய காலை தூக்கி அந்த குழந்தையுடைய கையை டச் பண்ணுது. அதுக்கப்புறம் போக வேண்டிய ஃப்ளோர் வந்த உடனே அந்த புலி லிஃப்ட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து ரூஃப் டாப் மேல ஏறுது. அப்பனு பார்த்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த புலி ஜம்ப் பண்ணி இன்னும் மேல போய்கிட்டே இருக்கு. அவங்களும் அது மேல மைக் ஊசி எல்லாம் செலுத்தலான்னு பாக்குறாங்க. ஆனா அது ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு அங்கிருந்து எகிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டை புடிச்சு தொங்க ஆரம்பிச்சிருது. அந்த போர்டு வேற வயிட்டு தாங்க முடியாம அப்படி எப்படியும் ஆடி உடஞ்சு கீழே விழுற மாதிரி இருக்கு. அதனால அந்த புலி ரொம்பவே பயந்து போயிருக்கு. அப்ப அந்த புலியுடைய ஓனர் ஒரு ஹாட் ஏர் பலூன் எடுத்துக்கிட்டு அந்த புலியை காப்பாத்துறதுக்காக மேல பறந்து வராங்க. ஆனா அந்த ஏர் பலூன் அந்த புலி கிட்ட போகவே மாட்டேங்குது. காத்துல அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்கு. அதனால அதுல இருந்தவர் என்ன பண்றாருன்னா ஒரு கயிறை புடிச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல எகிரி குதிச்சு அந்த ஏர் பலூன் பறந்து போகாத மாதிரி அப்படியே இழுத்து கட்டிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த லேடி அந்த புலியை எகிரி ஏர் பலூன்குள்ள வர சொல்றாங்க. ஆனா அந்த புலி ரொம்பவே பயந்து போயிருக்கு. எகிரி வரவே மாட்டேங்குது. அதனால அவங்க அந்த புலி குழந்தையா இருக்கும் போது பாடின பாட்டை பாடுறாங்க. அதை கேட்ட உடனே அந்த புலி அப்படியே எகிரி ஏர் பலூன்